ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, பச்சை தட்டைப்பயிறு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு. இதுக்கு வந்து பச்சை கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 25 பல் வந்து வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, நெத்திரி கருவாடு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, 1.5 ஸ்பூன் வந்து வரமல்லி, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1.5 ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வறுபடட்டும். இது கூட வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 25 பல் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, நான் வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அதனால் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து கருவாடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கருவாடு வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இதுக்கு வந்து தேவையான தண்ணி விட்டு மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 சின்ன வெங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருக்க தட்டாம்பயிரை சேர்த்துக்கலாம். இந்த தட்டாம்பயிறு வந்து நம்ம காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அப்படியே அவிச்சு சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. நான் வந்து மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம கருவாடை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவாடை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம்.
இது வந்து நெத்திலி மீன் கருவாடு. இந்த தட்டம்பயிறு, பச்சை கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து குழம்பு வைக்கிறப்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறோம், அதனால் வந்து பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.